தமிழர்கள் வாழ்ந்த ஒரு பகுதியாக தடயமாகத்தான் இந்த முட்டத்தூர் மலை இருக்கிறது. விழுப்புரம் செஞ்சி சாலையில் இருக்கும் கிராமம் முட்டத்தூர். இங்கே இருந்து தான் போன வாரத்தில் ஒரு நாள் நண்பர் சதீஷ் தொடர்பு கொண்டார். எங்கள் ஊர் மலைக்கு நீங்கள் வரணும்னு. இதோ இன்னைக்கு தம்பி விஷ்ணு கூட முட்டத்தூர் புறப்பட்டு வந்தாச்சு. சாலையை விட்டு இறங்கி நடக்கிறோம். அழகான பசுமை நிறைந்த வயல்வெளி, பக்கத்தில் தெரியும் மலை. இது மேலே தான் நாம் ஏறணும். வயலில் நடந்து போகும்போதே கேட்டேன், தண்ணி எடுத்து வந்தீங்களா? இருக்குங்க ஐயா, சதீஷ்கிட்டேருந்து பலமான பதில் வந்துச்சு. மலை அடிவாரம், செருப்புகளை இங்கேயே கழட்டி விட்டுட்டு ஏற ஆரம்பித்தோம். சூரியன் வரலாமா வேணாமன்னு மேகங்களுக்கு பின்னாடி நின்று யோசிச்சுட்டு இருந்தார். அவரது நீண்ட யோசனை நமக்கு நல்லது தான். மலை மேலே ஏறுறதுக்கு சரியான பாதை கிடையாது, பாறைகள் மேலே தான் பயணம். முடியுமா எனக்குள்ள யோசனை. ஆனாலும் முயற்சி தொடங்கியது. வழுவழுப்பான சொரசொரப்பான நீண்ட கால்களை பதம் பார்க்கும் பிளேடு போன்ற பலவிதமான பாறைகள். இதுக்கு மேலே தான் நம்மளோட பயணம் தொடங்குச்சு. இதுக்கு பிறகு மேலே ஏறுறதுக்கு நான் பட்ட பாடு, என்ன மேலே ஏற்றுறதுக்காக முட்டத்தூர் நண்பர்கள் பட்ட பாடு, நீங்களே பாருங்களேன். மூச்சு வாங்குது, முடியல. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்னாச்சு. சாகசம் மீண்டும் தொடருது. இதோ இங்க எல்லாரும் உட்காந்துட்டோம். குடிக்க தண்ணி எல்லாருமே கேட்குறாங்க. அப்போதான் சதீஷ் தான் எடுத்து வந்த பைய பார்க்குறாரு. எடுத்து வச்ச தண்ணி பாட்டில வீட்டிலையே மறந்து வச்சு வந்துட்டார். நல்லது, நல்ல வேளை சூரிய பகவான் இன்னும் முழுசாக கண் திறக்கலை. திறந்திருந்தால் நம்ம நிலவரம் கலவரமாக போயிருக்கோம். சரியான திட்டமிடலின் அவசியத்தை இந்த பயணம் இந்த பாறையில் நமக்கு உணர்த்துது. சரி வாங்க போகலாம், மீண்டும் நடக்க ஆரம்பித்தோம். மலை உச்சி இது.
இப்போ குகைக்குள்ளே போகிறோம். இந்த மாதிரியான குகைத்தலங்களில் தான் அந்த கால மனிதர்கள் வாழ்ந்து இருக்காங்க. குகையை விட்டு வெளியே வரோம். ஏறக்குறைய இது மலையோட இன்னொரு பக்கம். 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. நாம் மலை மேலே நடக்க ஆரம்பிச்சு இதோ வர வேண்டிய இடத்த அடைஞ்சிட்டோம்னு நண்பர்கள் சொல்கிறாங்க. வழுவழுப்பான குகைத்தளத்தின் மீது இருந்து இயற்கையின் அழகை ரசிக்கிறோம். நாம் உட்கார்ந்துருக்கோம் இந்த இடத்துல தான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாறை ஓவியங்கள் இருக்குது. பாறை ஓவியங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை சூழல், வேட்டை காட்சிகள், மந்திரம், சடங்கு, நம்பிக்கை தொடர்பான விவரங்களை நமக்கு சொல்கின்றன. இந்த மாதிரியான பாறை ஓவியங்கள் பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியான்னு உலகம் முழுக்க நிறைய இடங்களில் இருக்குது. இந்தியாவிலும் கூட பிம்பெட்கா, மகாதேவ குன்றுகள், கைமூர் குன்றுகள், சோன் பள்ளத்தாக்குன்னு பல இடங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டில் மல்லபாடி, மல்லசத்திரம், மயிலாடும் பாறை, சிறுமலைகள்னு பாறை ஓவியங்கள் இருக்கும் 50க்கும் மேற்பட்ட இடங்களோட பட்டியல் நீளும். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் புல் பழங்கால பாறை ஓவியங்கள் இருக்குது. இதில் குறிப்பாக கீழ்வாலை பாறை ஓவியங்கள் உலக புகழ்பெற்றதுன்னே சொல்லலாம். இங்கே இருக்கிற பறவை முகம் கொண்ட மனிதர்கள் உலக ஓவியங்களோட ஒப்பிடத்தக்கவை. அப்புறம் கீழ்வாலை ஓவியங்களில் இருக்கும் குறியீடுகள் சிந்துவெளி குறியீடுகளோட ஒப்பிடப்படுகின்றன. இன்னமும் ஆலம்பாடியில் இருக்கும் எக்ஸ்ரே வடிவ ஓவியங்கள், செத்தவரை ஓவியங்கள்னு விழுப்புரம் மாவட்ட பாறை ஓவியங்களை சொல்லிட்டே போகலாம். அந்த வரிசையில் இதோ இடம் பிடிச்சி இருக்கு முட்டத்தூர் பாறை ஓவியங்கள். தண்ணி தெளிச்சா இன்னும் தெளிவாக தெரியலாம். எங்கோ சுனையிலிருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ பாருங்கள், ஓவியங்கள் தெளிவாக அழகாக தெரியுது. சிவப்பு வண்ண ஓவியங்களுக்கு எப்பவும் பழம்பெருமை இருக்குது. காலத்தால் முந்தியவை இவை. இங்கேயும் கூட அடர் சிவப்பு வண்ணத்தில் ஓவியங்கள். ஆஹா, சிறப்பு.
அனைவருக்கும் வணக்கம். இந்த பொழுது, இன்றைய பொழுது உண்மையிலே வந்து ஒரு மலைப்பான பொழுதாக விடிந்திருக்கிறது. மலைப்பான பொழுது அது என்ன? அதான் மலையில் ஏறும் பொழுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி இந்த காட்சியை, மலையில் ஏறி வந்ததை. முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்குள்ளே இருந்தது. கூட வந்த நண்பர்கள் வந்து கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க ஏற்படுத்தினாங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கிறோம். இந்த உழைப்பு இருக்கு இல்லையா, ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் ரொம்பவும் வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்தோம் இல்லையா, அந்த உழைப்பு வந்து வீண் போகலை. அற்புதமான ஒரு இடத்தை தான் இப்போ நம்ம வந்து அடைஞ்சிருக்கிறோம். இந்த இடத்துடைய சிறப்பு என்ன? இதோ நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள், அற்புதமான குறியீடுகள் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ்வாளை, ஆலம்பாடி உள்ளிட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பாறை ஓவியங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. குறிப்பாக கல்யாணமூண்டி கிராமத்தில் கடந்த 1 ஆண்டுக்கு முன்பு நாம் பாறை ஓவியத்தை கண்டறிஞ்சோம். அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கீழ்வாளைக்கும் இதுக்குமான தொடர்பு என்னவாக இருக்கணும், குறியீடுகள் இருக்குது. இங்கே மனித உருவங்கள் ஓரிரு தென்படுது, மற்றபடி இங்கே குறியீடுகள் நிறையவே இருக்கும். ஏதோ ஒன்றை சொல்ல வரக்கூடிய குறியீடுகள் இவை. ஆனாலும் கூட கீழ்வாளையை விட இது மூத்ததாக இருக்கலாமோ என்ற ஒரு நமக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா முழுக்க முழுக்க குறியீடுகளாக இருக்கிறது, செஞ்சாந்து ஓவியங்களாக இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் கீழ்வாளை பாறை ஓவியங்கள் 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் எப்படியா இருந்தாலும் 5000 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம கணக்கிடலாம். ஏறக்குறைய அதே காலகட்டத்தை, ஏன் அதற்கு சற்று முன்பாக கூட இந்த ஓவியங்கள் இந்த முட்டத்தூர் மலையிலே கண்டறியப்பட்டிருக்கிற பாறை ஓவியங்களாக இருக்கலாம். இது பற்றி வல்லோர் ஆய்வுக்கு நாம் அனுப்பணும். அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய முந்தைய தமிழர்கள், தொன்மை தமிழர்கள் வாழ்ந்த ஒரு பகுதியாக, தடயமாகத்தான் இந்த முட்டத்தூர் மலை இருக்கிறது. அதற்கான சான்றுகளாக இங்கே இருக்கக்கூடிய செஞ்சாந்து ஓவியங்கள் இருக்கின்றது. இதை நமக்கு காமிச்ச நம்முடைய நண்பர்கள் சதீஷ், ராஜா, மாறன், சூரிய, சூரியகாந்த், ஆகாஷ், தம்பி கௌதம் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறார். கௌதம் ஏன் கூட விழுப்புரத்துலேருந்து விஷ்ணு வந்திருக்கிறாரு, சிரமப்பட்டு காலையில் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தாரு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த பகுதி உலகின் பார்வைக்கு இனிமேல் போகப்போகுது, அனைவருடைய கவனத்தையும் கவரப்போகுது. அந்த வகையில் இந்த நாள் முட்டத்தூர் கிராமத்திற்கு இனிய நாள், வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நன்றி நண்பர்களே. இது சம்பந்தமாக மூத்த கல்வெட்டு ஆய்வாளரும் கீழ்வாளை பாறை ஓவியங்களை கண்டறிந்தோருமான ஐயா அனந்தபுரம் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பேசணும். அற்புதமான ஓவியங்களை பார்த்துருக்கீங்க, வாழ்த்துக்கள்னு சொன்ன அவர், வேட்டை சமூகத்தினர் விலங்குகளை எதிர்த்து போரிடுவதற்கான பயிற்சி இவர்கள் மேற்கொள்கின்றனர். இதைத்தான் இந்த ஓவியங்கள் காட்டுகின்றன. இதில் மனித உருவம் மற்றும் விலங்கு போன்றவையும் காட்டப்பட்டுள்ளது அப்படின்னு விளக்கினார். அப்புறம் கூடுதலாக சொன்னார், இந்த ஓவியங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்னு நாம் உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு. ரொம்பவும் மகிழ்ச்சி. எங்களோட இந்த மலைப்பயணம் உயிரை பணயம் வைத்த ஆபத்தான பயணம்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் மலையேற்றத்தின் போது என் கால்களாகவும் கைகளாகவும் திகழ்ந்த நண்பர் புரூஸ்லி மாறனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மனிதகுல வரலாற்று தடயங்கள் காணப்படும் இடங்களில் முட்டத்தூரும் இடம்பெற்று இருப்பது நமக்கு மட்டுமல்ல, இந்த கிராமத்தினர் அனைவருக்குமே மகிழ்ச்சி தான் இல்லைங்களா? Thank you.